எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? லவ்வர் விட்டு போயிட்டா, வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க, வீட்டில் மரியாதை இல்லை, சிரிக்கிறதுக்கு காரணமே இல்லாத தினம் தினம் வேதனையிலே வாடி இந்த வாழ்க்கை கண்ணீரில் கரையிறத விட கத்தியில் முடியும். நான் தான் இங்கே இன்சார்ஜ், நீங்கள் செத்துட்டீங்க. உங்கள் எர்த் பீரியடு 74 வருஷம், இப்போ 24 வருஷம்தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் 50 வருஷம் இருக்குது. உங்கள் எர்த் பீரியடு முடிகிறதுக்குள்ளார வந்ததுனால நீங்கள் இங்கே வெயிட்டிங் ரூமில் வெயிட் பண்ணுங்க. உங்கள் ஜட்ஜ்மெண்ட் டே வரப்போ நான் வந்து கூட்டிகிட்டு போவேன். அந்த ஒளி என்கிட்ட என்னென்னமோ பேசிச்சு, என்னென்னமோ சொன்னிச்சு, என்னென்னமோ ஒன்றும் புரியல. எனக்கு புரிஞ்சதெல்லாம் நான் செத்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் 50 வருஷம் இந்த இருட்டு ரூம்குள்ளே இருக்கணும். செத்த பிறகு நிம்மதி இல்லாத வாழ்க்கை நரகத்தை விட மோசமானது. பத்தியை முடிச்சு போய் உட்காந்துருந்தேன். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாது. அழக்கூட முடியல. ஏண்டா செத்தோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த நிலைமைக்கு காரணம் நான் செஞ்ச ஒரே ஒரு தப்பு தான், டிக்டாக் வீடியோக்கெல்லாம் ஒரிஜினல் கத்தி தான் கெத்தே. இதை காமிச்சார்னா ரியாலிஸ்டிக்காக இருக்கும். போல மேல தடுசு மாதிரி ட்ரை பண்ணிட்டு போய் சேர்த்துட்டு என்னால் முடியல. கதறினேன், கத்துனேன், கடவுள்கிட்ட வேண்டும் என்னை திருப்பி உலகத்துக்கு அனுப்பிச்சிரு அப்படின்னு. அப்போ கடவுள் வந்து என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, நீ பொழைச்சிட்ட, நீ திரும்பி போகலாம் அப்படின்னு. சந்தோஷமாக இருந்துச்சு. காப்பாற்றினதுக்கு நன்றி கடவுளே அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, நான் உங்களை காப்பாற்றலை. ரெஸ்பான்ஸ் இருக்கு, எடுத்துட்டு வாங்க. உங்கள் நன்றியை நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லுங்கள்.